வணக்கம். நான் வனிதா மோகன், நிர்வாக அறங்காவலர், சிறுதுளி அமைப்பு. சிறுதுளி அப்படிங்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி 2003 ஒரு அமைப்பை துவக்கணும். எதுக்காகன்னா, அப்போ வந்து கோயம்புத்தூர் பகுதியில் ரொம்ப வறட்சி, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே சரியான பருவமழை இல்லை, குளங்கள்லாம் தண்ணி சுத்தமாக வற்றி இருந்தது, எங்கேயுமே தண்ணி இல்லை, 1200 அடியிலையும் போர்வெல்ஸில் தண்ணி இல்லை, சிறுவாணி அணையில் வந்து தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு குஞ்சமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் வந்து சிறுதுளி அமைப்பில் இருக்கிற ஒரு சில அறங்காவலர்கள், நாங்கள் எங்கள் பகுதியில் தண்ணி சேமிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நாங்கள் பல வகையிலையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம். மோர் அவுட் ஆஃப் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணிட்டு இருந்தோம். ஏன் நம்ம ஒன்னா சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணுவோம், இது வந்து ஒரு சிச்சுவேஷன், டூ ஓ டைன்னு ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி, ஒன்னா பண்ணி ஆகணும், இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போறோம், தண்ணி இல்லாம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் சிறுதுளி அமைப்பை நாங்கள் துவக்கிறோம். நாங்கள் உட்காந்து மீட்டிங்ஸ் போட்டுட்டு தியரி எல்லாம் நாங்கள் பேசுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. வேடப்பட்டி சைட்ல சுகர்கேன் பிரீடிங் இன்ஸ்டியூட் பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்தை நாங்கள் ஸ்டடி பண்ணப்பதான் தெரிஞ்சது, ஆக்கிரமிப்பு கம்ப்ளீட்டா, குப்பை கிடங்கா மாறி இருந்தது. அப்புறம் எங்களுக்கு அப்ப இருந்த கலெக்டர் முருகானந்தம் சார் உடனே எங்க பெர்மிஷன் கொடுத்தாரு. நாங்க போய் சொன்னப்போ சரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கிடைச்ச 51 ஏக்கர் நிலப்பரப்புல அதை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 17 அடி கீழே வண்டல் மண்ணை எடுத்து ஒரு கரையை அமைச்சோம். கரையை அமைச்சு அதுக்கு வரக்கூடிய நீர்வழி பாதைகளை சுத்தம் பண்ணி தண்ணீர் வர்றதுக்கு நாங்க எல்லா தயார் நிலையில இருந்தோம்.